ஹாய் குழந்தைங்களா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? குழந்தைங்களா, இன்னைக்கு விநாயகருக்கெல்லாம் பூஜை பண்ணலாம்னு நினைச்சாங்க, அந்த பல்லருக்கு தூக்கிட்டு போயிருவோம், அவள்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தி அந்த விநாயகர் சிலைக்கு பூஜை பண்ணாங்கன்னு பாக்கலாமா? வேடப்பட்டி கிராமத்துல விநாயகர் சுத்தி கொண்டாடுறதுக்காக எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொண்டு வந்து விநாயகர் சிலையை கண்ண கட்டி அந்த விநாயகர் மன மேல வச்சாங்க. அன்னைக்கு நைட்டு அப்படியே இருட்டாயிடுது, எல்லாருமே தூங்கிடுறாங்க. பத்தாம் நைட்டு 12 மணியும் ஆச்சு, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பல்லருக்கு வந்துட்டா. என்ன குழந்தைங்களா, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? தூங்கு தூங்குங்க, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி தானே, அந்த விநாயகர் சிலை மேல நான் விஷத்தை விநாயகர் சிலை மேல எல்லா இடத்துலயும் அந்த பல்லறைக்கு பூசிட்டா. விநாயகருக்கு தான் அந்த நேரத்துல சக்தி இல்லாதனால எதுவுமே செய்ய முடியல. ஒரு பொண்ணுக்கு மட்டும் பயங்கரமான ஒரு கனவு வந்துச்சு, அதனால டக்குன்னு எந்திரிச்சிட்டா. அப்படின்னு சொல்லி விநாயகர் மனையில இருந்து அப்படியே கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுந்தது தெரியாம எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடியவும் ஆரம்பிச்சுச்சு. அப்பத்தா இன்னொரு பொண்ணு எந்திரிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கருப்பசாமி வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. கருப்பசாமி கிட்ட போய் விநாயகர் சிலையை பார்த்தாரு. அப்பதான் கருப்பசாமிக்கு புரிஞ்சுச்சு விநாயகர் சிலையில விஷம் இருக்குங்கிறது. குழந்தைகளா, யாருமே கிட்ட போயிடாதீங்க அந்த விநாயகர் சிலை கிட்ட. அந்த சிலை மேல ஆழகால விஷம் பூசிருக்கு, அப்பனா நிச்சயமா இது பல்லறிக்கையோட வேலையா தான் இருக்கும். சிவபெருமானே தயவு செய்து இங்க வாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை. அந்த மயக்கம் போட்ட குழந்தைகளோட அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க. குழந்தைங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுங்களுக்கு என்னாச்சு? என் பொண்ணுங்க உடம்புல கலர் மாதிரி இருக்கு, நீளமா இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல. பசங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. உடனே அந்த பொண்ணுகளை தூக்குறதுக்காக அந்த அம்மா போயிட்டாங்க. வேண்டாம், தொடாதீங்க, அந்த குழந்தைங்க மேல ஆழகால விஷம் பரவி இருக்கு, தொட்டீங்கன்னா உங்க மேலையும் பரவிடும். ஆழகால விஷமா அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க. ஆழகால விஷங்கிறது கொடிய விஷம். அந்த பல்லருக்கு தான் அந்த விநாயகர் சிலை மேல பூச்சி விட்டு குழந்தைகள் தொட்டாங்க. அந்த விஷத்தை முறிக்கிற சக்தி விநாயகருக்கு மட்டும்தான் இருக்கு. விநாயகா, என் குழந்தைங்களோட விஷத்தை நீ தான் எடுக்க முடியும்னு சொல்றாங்க, உன்னால மட்டும் தான் முடியுமா? சீக்கிரமா வந்து காப்பாத்து என் குழந்தைங்களை. விநாயகா, உனக்கு எஞ்சி கேக்குற என் குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்திரு பிளீஸ். உன் கால வேணா உழுகுறேன். இவ்வளவு நேரம் கெஞ்சி நீ வந்து கருணை காமிக்க மாட்டேங்கிறியே, உன்னை எல்லாம் கும்பிட்டது வேஸ்ட் தான், நீ வெறும் கல்லு தான். விநாயகர் திட்டுறதை கேட்ட அந்த சிவபெருமான் வானத்திலிருந்து பறந்து வந்தாரு. கவலைப்படாத பெண்ணே, தாய்மையோட வழி எனக்கு புரியுது. கவனிச்சிங்களா, விநாயகருக்கு கண்ணு கட்டி இருக்கு. விநாயகருக்கு பூஜை பண்ணாதான் விநாயகருக்கு சக்தி வரும். என் குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு விநாயகனுக்கு தானே பூஜை பண்ணணும், அதை என் கையால இப்பயே பூஜை பண்றேன், அப்பதான் என் குழந்தைங்களை காப்பாத்து வரணும். கொஞ்ச நேரத்துல விநாயகருக்கு தேவையான பூஜை எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாங்க. பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு, அப்பதான் விநாயகரும் வந்தாரு. சிவபெருமானே, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு இன்னும் முழு சக்தி வரல. அந்த ஆழகால விஷத்தை முறிக்கிற சக்தி எனக்குள்ள இல்ல. அந்த சக்தி வரணும்னா என் சிலையை எடுத்து கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் கரைங்க. சொன்னவனே விநாயகர் மறைஞ்சு போயிட்டாரு. பசங்களா, கோயில் தேரை எடுத்துட்டு வாங்க, விநாயகர் சிலையை கொண்டு போய் ஆத்துல கரைக்கணும். விநாயகர் சிலையை எடுத்து அந்த தேர்ல வைங்க. அந்த கோயில் தேர் விநாயகர் சிலையை சம்மந்துக்கிட்டு மெல்ல மெல்ல ஊரை தாண்டி போய்கிட்டு இருக்கு.
அந்த நேரத்துல தான் சிவபெருமான் நாலு கடவுளையும் ஒரே நேரத்துல கூப்பிட்டாரு. நான் கூப்பிட்டவனே நீங்க எல்லாருமே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேர்ல போயிட்டு இருக்கு பாருங்க விநாயகர் சிலை, அந்த சிலையை கொண்டு போய் ஆத்துல பத்திரமா கரைக்கணும். அதுக்கு நீங்க தான் எல்லாரும் உதவி பண்ணணும். அந்த பல்லருக்கு நம்மளை விட ஒரு பெரிய சக்தி இருக்கு, அதனால அந்த சிலையை நிச்சயமா கரைக்க விட மாட்டா. நான் சொல்றபடி மட்டும் செய்யுங்க. சரிங்க சிவபெருமானே, நீங்க சொல்றத நாங்க எப்பவுமே கேட்போம். சரிங்க சிவபெருமானே, நான் போய் மேற்கு மலை காட்ட நிக்கிறேன். சிவபெருமானே, நான் யான மலை பள்ளத்தாக்குல நிக்கிறேன். சிவபெருமானே, நான் வடுகான் மர பாறையில நிக்கிறேன். சரிங்க சிவபெருமானே, நான் போய் கங்கா நதி கரையில நிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி காளி தேவி நீங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நதிக்கரை ஓரத்துல நின்னுங்க. விநாயகர் சிலை ஏந்திட்டு வந்த தேரு அந்த காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஓஹோ, உங்களுக்குலாம் என்ன தைரியம் இருந்தா என் இடத்துக்கே தைரியமா விநாயகர் சிலை எடுத்துட்டு வரீங்க. இப்ப அந்த தேரை விட தள்ளி விடுறேன் பாருங்க. அந்த தேர் அப்படியே புடிச்சு பல்லருக்கு கீழே தள்ளிடுறா. தேர் விழுந்தவனே எல்லாருமே விநாயகர் சிலை கீழே விழுந்துருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அதான் இல்ல, சிவபெருமான் புடிச்சிருந்தாரு. சிவபெருமான் சிலையை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஓஹோ, காட்டுக்குள்ளதானே போயிட்டு இருக்க. என்ன தாண்டி நீ எங்கேயும் போக முடியாது, நான் இப்பவே வரேன். சிவபெருமான் காட்டுக்குள்ள வேகமா நடந்து வந்துட்டு இருந்தாரு. அப்பதான் முன்னாடி வந்து பல்லருக்கு நின்னுட்டா. எங்க சிவபெருமானே போற, வந்துட்டியா? வா வா, அந்த சிலையை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா உன நான் சும்மா விட மாட்டேன். நீ என்ன நினைச்சாலும் இந்த சிலையை மட்டும் உன்னால வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் டப்புன்னு தூக்கியில வீசிட்டாரு. ஏ சிவபெருமானே, அந்த சிலையை எதுக்கு கீழே தூக்கி வச்சேன்? இப்ப வேணா அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வரேன் பாரு. கருப்பசாமி தயாரா இருங்க, அந்த சிலை வந்துகிட்டே இருக்கு. மலை முகடுகளை வீசின சிலை, அந்த சிலை கீழே உருண்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த சிலை டம்முன்னு கீழே விழுலான்னு போகும்போது கருப்பசாமி கேட்ச் பிடிச்சிட்டாரு. அந்த கருப்பசாமி அந்த சிலையை கொண்டுட்டு வந்து அனுமான்ட கொடுத்தாரு. அனுமான், இந்தாங்க அந்த சிலை, அந்த சிலையை கொண்டு போய் மேற்கு மலை வழியா கொண்டு போங்க. சரிங்க கருப்பசாமி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அனுமான் அந்த சிலையை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த வடுக்கான் பாறையில இருந்து அனுமான் பறந்து போனாரு. எங்க ஓடுற அனுமான், ஒழுங்கா அந்த சிலையை கொடுத்துட்டு போ, நில்லு. அனுமான் நிக்காதல்ல, பக்கத்துல இருந்த கட்டை எடுத்து அனுமான் மேல அந்த பல்லருக்கு வீசினா அந்த கட்டை போய் டம்முன்னு அனுமான் மேல அடிக்குது. அனுமானும் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தவனே அந்த சிலையை தூக்கி கருமாரியம்மன் மேல வீசிட்டாரு. வழியா அந்த சிலையை கருமாரியம்மன் கேட்ச் பிடிச்சிட்டாங்க. கருமாரியம்மன் அந்த சிலையை எடுத்துட்டு போய் காளி தேவிட்டே கொடுத்தாங்க. அந்த சிலையை அப்படியே கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு பட்டு துணியை விரிச்சு வச்சு அந்த சிலையை வச்சு அந்த சிலையை அப்படியே போத்தி கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. போகலான்னு முயற்சி பண்ணும்போது அவங்களால போக முடியல. ஏன்னு கீழே பட்டா அந்த காளி தேவியே மந்திர கட்டு உள்ள பல்லருக்கே அடைச்சிட்டா. என்ன காளி தேவி, அந்த சிலையை கொண்டுட்டு சீக்கிரமா போ. போக முடியலையா? என்னால சிலையை பிடிக்க முடியலன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தீங்க. நான் உன்னை இப்படி அடைக்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏ காளி தேவி, ஒழுங்கா அந்த சிலையை என்கிட்ட கொடுத்துரு. ஒழுங்கா அந்த சிலையை என்கிட்ட கொடுத்துரு காளி தேவி. வேண்டாம் பல்லருக்கு, நீ தேவையில்லாம ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. காளி தேவிட்டு இருந்து சிலையை புடிங்கிட்டு அந்த பல்லருக்கு வேற இடத்துக்கு வந்தா. இந்த சிலையை காப்பாத்துறதுக்காக தானே இவ்வளவு நேரம் என்கிட்ட போராடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த சிலையை நான் இப்பவே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டு துணியை விளக்கிட்டு பார்த்தா, பட்டு துணியை விளக்கிட்டு பார்த்தா விநாயகர் சிலை இல்ல, அங்க உடஞ்ச காளி தேவி சிலைதான் இருக்கு. என்னது இது, எப்படி சிலை மாறுச்சு? நான் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன், எல்லாரும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டாங்க. ஏ காளி தேவி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அங்க சிவபெருமான் வந்தாரு. எப்போ அந்த சிலையை காளி தேவி பட்டு துணியால போத்த நினைச்சாங்களோ அப்பவே நான் அந்த சிலையை மாத்திட்டோம். அந்த விநாயகர் சிலை கடம்பன்ட்ட கொடுத்தாச்சு. கடம்பை இன்னார ஆத்துக்குள்ளேயே கொண்டு போயிருப்பான். என்ன சிவபெருமானை பாக்குற, எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்த நினைச்சீங்கல்ல? நான் ஏமாறல, என்னோட அவதாரமான மொட்டைக்கண்ணிய நான் அந்த ஆத்துல நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னாரா அவ அந்த சிலையை எடுத்திருப்பா, அவ கிட்ட இருந்து இன்னும் யாரு நாளும் தப்பிக்கவே முடியாது. சிலைய அந்த கடமை எடுத்துக்கொண்டு போய் ஆத்துக்குள்ள வச்சுட்டான். சிலை கரைஞ்சாதான் விநாயகருக்கு சக்தி வரும். சிலை கரையறதுக்குள்ள அந்த மொட்டைக்கண்ணி அந்த விநாயகர் சிலையை எடுக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்றா. மொட்டைக்கண்ணி சிலையை தூக்கிட்டு மேல வர ட்ரை பண்றா, ஆனா முடியல. என்னாச்சு இது, இவ்வளவு மர்மமா இருக்கு. இந்த சிலையை நான் எவ்வளவு நேரம் தூக்கிட்டே இருக்கேன், தூக்கவே முடியல தண்ணிக்கு மேல. அது எப்படின்னா, அந்த சிலையை கைத்தால கட்டி தான் காலால கட்டிக்கிட்டான் கடம்ப. தண்ணிக்குள்ளேயே இருக்கான், அதனால சிலை வெளியவே வர முடியல. அப்படியே அந்த சிலையும் கரைஞ்சிருச்சு. விநாயகரும் வந்துட்டாரு. ஏ பல்லருக்கு மொட்டைக்கண்ணி, உங்க ரெண்டு பேத்துக்கு மன்னிப்பே கிடையாது, உங்க ரெண்டு பேத்தை இப்பவே அழிக்கிறேன். கணேசா, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்க ரெண்டு பேத்தை விட்டுடு விட்டுடு பிளீஸ். உங்க ரெண்டு பேருக்கு எக்காரணத்து கொண்டு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி விநாயகர் அவங்க ரெண்டு பேத்தையும் அழிச்சிட்டாரு. ஊருக்குள்ள வந்து விநாயகர் அந்த விஷம் பாதித்த குழந்தைகளை காப்பாத்திட்டாரு.